மிஸ்டர் நாச்சியப்பன், என்னோட பிரச்சனை இவ்வளவு சுலபமா தீந்துருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்னமா சொல்றீங்க? நான் எதை மனசுல வச்சு தவிச்சிட்டு இருந்தனோ அதையே நீங்களும் சொல்லிட்டீங்க. என் பேத்தி மதுமிதாவும் ரெட்டை பறவைதான். என்னம்மா சினிமா கதை மாதிரி சொல்றீங்க? சினிமாவில இருந்தா வாழ்க்கை, வாழ்க்கையில இருந்தா சினிமா. சில சமயம் சினிமாவை விட வாழ்க்கையில நம்ப முடியாதெல்லாம் நடக்குமே. இவங்க அம்மா முழுகாம இருந்த போது வயிறு ரொம்ப பெருசா இருந்துச்சு. இவங்க அப்பா சரியான ஜோசிய பைத்தியம். ஜோசிக்கார அவனுக்கு ரெட்டை பிறவி தான் பிறக்கும்னு சொல்லிட்டான். அந்த ரெட்டை பிறவி ஆணா பிறந்தா உனக்கு ராஜயோகம், அந்த ரெட்டை பிறவி பொண்ணா இருந்துச்சு உனக்கு 40 வயசுலயே மரணம்னு சொல்லிட்டான். அவ்வளவுதான், இவங்க அப்பனும் மரண பைத்தியம் பிடிச்ச குரங்குக்கு தேளும் கொட்டின மாதிரி கையில அருவ அடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரியே சுத்தி சுத்தி வந்தா. நாங்க பயந்த மாதிரி ரெண்டு குழந்தையும் பொண்ணாவே பிறந்துருச்சு. எங்க ஒரு பொன் குழந்தைய அவன் கொண்டுட்டு போறானு நான் பயந்து போய் அந்நேரம் எங்க வீட்டுல சமையல் வேலை பண்ணிட்டு இருந்த சாமாயர் கிட்ட ஒரு பொன் குழந்தைய தூக்கி கொடுத்து போட்டி நிறைய பணத்தையும் கொடுத்து, ஐயா இவங்க அப்பருக்கு 40 வயசு ஆற வரைக்கும் யார் கண்ணிலையும் படாம வளர்த்திட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். நான் செப்பன், அவ பேரு வைஷ்ணவி, இவ தங்கச்சி. அவ இப்போ கொடைக்கானல் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கா. இது எப்படி நான் நம்புறது? ஒரு நிமிஷம், நாச்சியப்பன் இந்த கற்பூரத்து மேல சத்தியம். இப்ப சொல்லுங்க நாச்சியப்பன், இந்த கல்யாணத்துல உங்களுக்கு சம்மதம் தானே? என்ன கிருஷ்ண மீடியமா இது? எப்ப உங்க பேத்திங்க ரெட்டை பெறவீங்கன்னு அடிச்சு சொல்லிட்டீங்களோ அப்பவே இந்த கல்யாணத்துக்கு எனக்கு பரிபூர்ண சம்மதம். Thank you, Dad. என்னது மதுமிதா ரெட்ட பிறவி இல்லையா? அடியே சதிலீலாவதி, அடே வாய மூடி சும்மா இருடா முட்டா பயல. என்ன பாட்டி சொல்ற? நான் ரெட்ட பிறவி இல்லையா? இல்ல, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணு சொல்லிருக்காங்கல்ல. அட்டி என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? இது என்ன சாதாரண விஷயமா? இவ்ளோ பெரிய பொய் சொல்லி வச்சிருக்கீங்க, எங்க போய் முடியுமோ? இன்னொரு பொய் சொன்னா முடிஞ்சிர போகுது. முதல்ல உனக்கும் விசுவுக்கும் கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியது. கல்யாணம் முடிஞ்ச அடுத்த வாரமே அந்த சின்ன பொண்ணு ஜாண்டிஸ்ல செத்து போயிடுச்சுன்னு சொல்லிட வேண்டியது. இல்ல, அந்த பொண்ணு யார் கூட ஓடி போயிடுச்சுன்னு சொல்லி கதை முடிச்சிட வேண்டியது. பாட்டி இது எவ்வளவு பெரிய தப்பு பாட்டி! நான் கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கேன், தெரியல? இல்லாத அந்த ஒரு பொண்ணை பாக்குறதுக்கா நாச்சப்ப குடும்பத்தோட நம்ம கூட இந்தியா வர போறாரு. Hi, Madhu. Hi, Daddy. How are you? என் கோட்டு வெள்ள, டை வெள்ள, சட்டை வெள்ள, பேண்ட் வெள்ள, என் மனசு கூட வெள்ள. இன்ஃபேக்ட் என் பேக் அக்கவுண்ட் கூட வெள்ள. எனக்கு பொய்யே சொல்ல தெரியாது. நீங்க விஸ்வநாதர் ராமூர்த்தி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மிஸ்டர் நாச்சியப்பன், இவங்களை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் இவங்கள மாதிரி ரெட்ட பொறுவியா பொண்கள் பிறந்திருந்தா இவங்களுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து என்னோட நன்றி கடனை நான் தீர்த்திருப்பேன். என்ன பண்றது, ஒரே பொண்ணா போச்சு. என்னங்க நீங்க, ரெட்ட குழந்தை பொண்ணுகளா பிறந்தா உங்களுக்கு பிரச்சனையாயிரும்னு பயந்தால சொன்னீங்க, இப்ப எப்படி கட்டி வைப்போம் சொல்றீங்க? என்ன பிரச்சனை? நான் எதுக்காக பயந்தேன்? இந்த ஆண்டி பிரக்கனடா இருந்தப்போ இந்த அங்கிள் அறுவல் எடுத்து சுத்தனாரா இல்லையா? ஆமா. என்னடா இப்ப எப்படி கட்டி ஓபன் சொல்றாரு?
அவ முழுதா மறந்த போது நீ டென்ஷன்ல இப்படியே சுத்திட்டு இருந்தல. ஆமா அததான் நான் இவங்க கிட்ட கதை கதையா சொன்னேன். அத பத்தி தான் அவர் கேக்குறாரு. ஆமா இல்லமா அந்த அருவாள் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சம்மந்த விட்டுக்காங்க. வீட்டுல நீ கொஞ்சம் பேசிருக்க. நீ போய் சம்மந்தி ரூம கட்டு. நீ போய் விசுராம ரூம கட்டு. நீ போ கடவுளே காப்பாத்து பா. ஏமா அந்த அருவாள் சொன்னீங்க என்னடா நீ எல்லாத்தையும் மறந்துட்டு உனக்கு குழந்தை பிறந்த போது நம்ம குலதெய்வத்துக்கு அறிவாசாத்திர நீ வேண்டிக்கிட்டல அத பத்தி தான்டா அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. மதுமிதா உங்க அப்பா உள்ள கூட்டிட்டு போமா. பாட்டி குழப்பாதீங்க. உன கொன்னுரு முதல்ல குழந்தை விட்டதான் அரவளத்துக்குனாரு சொன்னீங்க. இப்ப குலதெய்வத்துக்காக அரவளத்துக்குனாரு சொன்னீங்க. எப்படி எப்படி டெல் மீ. கொஞ்சம் சும்மா இரு. என்ன மிஸ்டர் நாச்சியப்பன் வைஷ்ணவிங்கிற ஒரு பொண்ணு உயிரோட இருக்கிற விவரமே என் பிள்ளைக்கு தெரியாதே. இந்த ஜூனோ எதையாவது அறகுறையா உளர அதை என் பிள்ளை சரியா புரிஞ்சுக்காம போய் வைஷ்ணவி வெட்டிட்டானா அவ்வளவுதான் கல்யாணமே நின்று போயிடுமே. அதுவும் இல்லாம வைஷ்ணவிய நம்ம யாரும் கண்ணால கூட பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் பாட்டி அம்மா வைஷ்ணவி எங்க இருக்கான்னு அங்களுக்கு தெரியாது. அப்புறம் எப்படி வெட்டுவாரு ஜூனோ. கொஞ்சம் சும்மா இரு ஜூனோ. பேசாம இரு. என்ன நீ பெரியவங்க ஏத்த ஏத்த பேசிட்டு இருக்க. அவங்கதான் வைஷ்ணவ இருக்கு ஆபத்து சொல்றாங்களே. இல்ல நீ வேற ஏதாவது உலர் கொட்டிட்டு வைஷ்ணவ எல்லாரும் பார்க்க முடியாம பண்ண போல இருக்க. அதுல வைஷ்ணவி எங்க இருக்கான்னு கையில் அறுவாள் 40 வயசுல மரணம். ஜோசி பைத்தியம் வைஷ்ணவி ரெட்ட பிறவி கொடைக்கனால். அம்மா இனிமே எனக்கு போஜனமே கிடைக்காதாப்பா. ஏன்பா உனக்கு என்ன குறைச்சல். பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு நீதானே சொல்லியிருக்க. நீ சொல்ற பொய்யெல்லாம் சொன்னா டிஃபன் இல்ல ஒரு வாய் காஃபி கூட கிடைக்காதேப்பா. என்னடா கிண்டலா பின்னம்மா அடுக்கடுக்கா ரயில் பட்டி மாதிரி ஜோசியோங்கிற ரெட்டப்பொறிவிங்கிற கொடைக்கானல்ங்கிற வைஷ்ணவிங்கிற எனக்கு ஒரு வாய் பச்சை தண்ணி கூட கிடைக்காது. மடைய மாதிரி பேசாதா. உன் பொண்ணு அவனை லவ் பண்ணி தொலைச்சிட்டா. குழந்தைங்க இஷ்டப்படுறவங்களுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் பெரியவங்க கடமை. அதுக்காக சின்னதா 4-5 பொய் சொன்னா தப்பே இல்லை. இப்ப சொல்லு உனக்கு எத்தனை பொண்ணுங்க. ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணு. சரியா சொல்லலாம். ஒரு பொண்ணு இருந்தா ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணு இருந்தா ரெண்டு பொண்ணு. ஆனா உயிரோடு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. இல்ல இன்னொரு பொண்ணு பிறந்திருக்கலாம் இல்ல பிறக்காமே இருந்திருக்கலாம். பிறந்து செத்துருக்கலாம் இல்ல பிறக்காமே செத்துருக்கலாம். இல்ல எனக்கு தெரியாமே பிறந்திருக்கலாம். அது வேற யாராவது எடுத்து வளர்த்திருக்கலாம். ஆக மொத்தம் எனக்கு ஒரு பொண்ணு என் பொண்டாட்டிக்கு ஒரு பொண்ணு கூட்டினா ரெண்டு வருதேம்மா. வெரி குட். நீ சரியா பொய் சொல்லனால பரவாயில்ல. அவ கல்யாணம் முடியற வரைக்கும் இப்படி ஏதாவது வளரிட்டு நான் எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். அம்மாடி நீ எப்படி. நான் போய் சொல்லுவேன் மட்டும் போய் சொல்ல மாட்டேன். அது என்ன விரதம். திங்கக்கிழமை சோமவார விரதம் சிவனுக்கு. அப்புறம் செவ்வாய்க்கிழமை வந்து முருகனுக்கு. வியாழக்கிழமை வந்து ரஜினிகாந்துக்கு. இல்ல இல்ல ராகவேந்திர சுவாமிக்கு. ரெண்டு ஒண்ணு தானே. வெள்ளிக்கிழமை துர்கைக்கு. சனிக்கிழமை வெங்கடாச்சலபதிக்கு. ஞாயிற்றுக்கிழமை மாங்காடு மாதாவுக்கு. புதன்கிழமை ஃப்ரீயா இருக்கே. புதன்கிழமை போய் சொல்லாதே. ஆனா அன்னைக்கும் அம்மாவாசை கிருத்திக்கே பௌர்ணமின்னு வந்துருச்சுனா கஷ்டம். எதுக்கடி இத்தனை விரதம் இருந்து தொலைக்கிற. மனசுல நீ பாட்டுக்கு ஊர்ல இருந்து வைஷ்ணவி வர போறான்னு கூலா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க. யார் வர போறா எங்க இருந்து வர போறா எப்படி வர போறா. என்னடி இது கேள்வி. நீ தான் நானா. ஆமா டபுள் ஆக்ஷன். என்ன விளையாட்டு நீ. அது சீட்டிங் நம்பிக்கை துரோகம். என்னால முடியாது. போய போய் வெத்தலை காம்பு எச்ச கோப்டுன்னு ஃபியூஸ் பண்ண பேட்டரியே கட்டி பிடிச்சிட்டாலு. உங்க அப்பா உன்ன வேற ஒருத்தன் கட்டி வைப்பான். மனசுல விஷயம் நினைச்சுக்கிட்டு அந்த இன்னொருத்தனை கொஞ்சம் குலாவி கொடுத்தன மண்ணு. அது சீட்டிங் இல்லையா. அது நம்பிக்கை துரோகம் இல்லையா. அடியே அது அசிங்கண்டி. ஏன் பாட்டி என்ன சித்திரவதை பண்ற. அப்படி இல்லடா கண்ணு. இத பாரு அவங்க இன்னொரு பொண்ணையும் பாக்கணுங்கிறாங்க. அதுக்காகத்தான் காத்து மாதிரி வந்து காத்து மாதிரி போயிட போற. மது மனசுக்கு இஷ்டப்பட்டவனை விட்டுட்டு வாழ்க்கை பூரா கஷ்டப்படுறத விட 2 நாள் நடிக்கிறதுல தப்பே இல்லம்மா.